வானூர்தி உலங்கூர்தியினுடைய காட்சி எதுக்காக நடந்தது, இந்த 140 கோடி மக்களையும் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஆனால் உணவு ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எந்த விதத்தில் போராடினாலும் உங்களை இந்த மாதிரியான இதை கொண்டு அடக்கி ஒடுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலாகவும் தான் அப்படி நான் பார்க்குறேன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து மெரினால வந்துட்டு இந்த ஹேர் ஷோ அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கலந்துகிட்டாங்க. இருந்தாலும் 5 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க, 200 பேருக்கு மேல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சோ அரசு வந்துட்டு சரியா வேலை பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த ஒரு விஷயம்? இல்ல, இந்த அந்த வானூர்தி உலங்கூர்தியினுடைய காட்சி எதுக்காக நடந்தது? 92வது ஆண்டு முடிந்து 93வது ஆண்டு, அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை, வெள்ளக்காரன் ஆரம்பித்த விமானப்படையது, அதனுடைய விழாவை கொண்டாடுறதுக்கு பண்ணுறீங்க, எதுக்கு அந்த காட்சிப்படுத்துறீங்க? இந்த 140 கோடி மக்களையும் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவும், உலகத்தை பயமுறுத்துறதுக்காகவும், ஆகா இந்தியா வந்து ஒரு இவ்வளோ பெரிய விமானப்படையை வச்சுருக்குது, கப்பல் படையில் 5வது இருக்குது, விமானப்படையில் 3வது இருக்குது அப்படின்னு ஒரு பயமுறுத்தி, ஒரு வல்லார நாங்கள் ஒரு வல்லாதிக்க அரசு அப்படிங்கிறதுக்காகவும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஆனால் உன்ன ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எந்த விதத்தில் போராடினாலும் உங்களை இந்த மாதிரியான இதை கொண்டு அடக்கி ஒடுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலாகவும் தான் அப்படி நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு இந்த மக்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக காட்சிப்படுத்தப்பட்ட இந்த இது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நடத்திட்டாங்க. 5 பேர் சாவறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு திரையரங்கத்துக்கு நாங்கள் அனுமதி வாங்க போகிறோம், புதுசாக கட்டுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறான், இவ்வளோ இருக்கணும், இத்தனை சீட்டு, இத்தனை இருக்கைகள் இருந்தால், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், இவ்வளோ ஏசி இருக்கணும், 100 பேருக்கு ஒரு கழிவறை இருக்கணும், குடி தண்ணீர் வச்சுருக்கணும். ஒரு திரையரங்கம் அந்த காலத்து மாதிரி 1000 பேர், 500 பேர்லாம் இல்லை, இப்போலாம் 400 பேர், 300 பேர், 200 பேர், 100 பேர் இருக்கிற திரையரங்கம்லாம் இப்போ வந்துருச்சு. அதுக்கே இவ்வளோ சட்டத்திட்டம் போடுறீங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு அருமை நண்பர் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு எத்தனை கண்டிஷன் போடுறீங்க நீங்கள்? 33 கண்டிஷன் போடுறீங்க. எவ்வளோ பேர் கூடுறதுக்கு? 50,000 பேர் கூடுறது. 50,000 பேர் கூடுறதுக்கே நீங்கள் இந்த கண்டிஷன் போடுற நீங்கள் ஒரு, இப்போ நாங்கள் வந்து மாநாடுகள் நடத்தினா கூட எங்களுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைசி நேரத்தில் கொடுப்பீங்க அனுமதி வாங்கி தரலாமா வேணாமா, கொடுத்தா என்ன ஆகும்ட்டு. அதிகபட்சம் 2-3 நாளைக்கு முன்னே கொடுப்பீங்க, நாங்கள் லட்சக்கணக்கான கூடும்போதே. ஆனால் விமானப்படையினுடைய அந்த துணை தளபதி சொல்கிறாரு, நாங்கள் 15 லட்சம் பேர்த்த எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ 15 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம்னா நீங்கள் எவ்வளவு முன்கூட்டி தயாரிப்பாக இருக்கணும்? இது மத்திய அரசு மாநில அரசு இருவரும் சேர்ந்து செய்த படுகொலை, இது கொலை. இது ஏன் அப்படின்னா, ஒரு குறைந்தபட்சம் 50,000 பேர் கூடுறதுக்கு எத்தனை பஸ்ஸில் வருவீங்க, எங்கே நிறுத்துவீங்க, அவங்களுக்கான தண்ணீர் எப்படி வைப்பீங்க, அவங்களுக்கான கழிவறை எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள், 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா நீங்கள் எங்கேயாவது அதனுடைய அந்த ட்ரோன் ஷாட்டில் எங்கேயாவது ஆம்புலன்ஸ் நின்று இருந்து யாராவது பார்த்தாங்களா? இவங்க சொல்கிறாங்க 100 கணக்கான ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. தண்ணி டேங்கர் லாரி நின்று யாராவது பார்த்தாங்களா? ஒரு டேங்கர் 15 லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு பகல் பொழுதில். அப்போ வெயில் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நாங்கள் ஒரு படப்பிடிப்புக்கு போகிறோம், இல்லை ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறோன்னா நாங்களே வந்து ஆப்பில் பார்க்குறோம், ஏய் மழை வருமா இல்லையா, எத்தனை நாளைக்கு மழை இருக்குது, எவ்வளோ வெயில் இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் யார்? ஒரு இந்த 140 கோடி மக்களை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு அரசு. அது வந்து விமான நீங்கள் அந்த காட்சி காட்ட பண்ணும்போது நீங்களும் சீதோஷ நிலையை பார்த்துட்டு தான் அதை வைப்பீங்க. அப்போ இவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? 15 லட்சம் பேர் கூடுற இடத்துக்கு ஒரு தண்ணி டேங்கர் லாரி வந்து 12,000 லிட்ரு, பெரிய லாரி வந்து 30,000 லிட்ரு. அப்போ 15 லட்சம் பேர்த்துக்கு 30,000 ஒரு நாள் முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னா
ஒரு மனிதனுக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணி தேவை. கண்டிப்பாக குறைந்தது. அது வெயில் காலம்னா 4 லிட்டர் சீச குழந்த இருக்கும், அதெல்லாம் இருக்கும். 30,000 லிட்டர் அடங்கக்கூடிய டேங்கர்னால் நீங்கள் கணக்கு போட்டுங்க, 15 லட்சம் பேர்த்துக்கு 10 டேங்கர் 3 லட்சம் அஞ்சு. நீங்கள் வந்து 50 லாரி வந்து குறைஞ்சபட்சம் தண்ணி அங்கே இருந்துருக்கணும். அது எப்படி அந்த 5 லட்சம் பேரை கடந்து உள்ளே வரும் வெளியே போவோம்? இது ஒரு அரசு இவ்வளவு மூளை நீங்கள் தந்தி விடுறான். இராணுவம் வந்து இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ இராணுவ செயல்பாடுங்கிறீங்க. மக்கள் வந்து எங்கே இருப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு வர சொல்லணும்னு கேட்குறேன். இன்றைக்கி வந்து அறிவியல் வளர்ந்து போயிடுச்சு. இப்படியே அண்ணாந்து பார்த்து தலையை பார்த்துருந்தானா என்னாகும்? என் குழந்தைங்க கூட போனாந்து, அம்மா நீ போனால் ஒரு கண்ணில் தான் பார்ப்பேன், ஒரே ஆங்கிளில் தான் பார்ப்பேன். அதுக்கு இங்கே வீட்டில் உட்காந்தா நீ நினைக்கிற அளவுக்கு அவன் க்ளோஸ் அப் கட் பண்ணுவான், போவான் வைடு. அதாவது நம்ம துறையில் இருக்கிறதுனால சொல்கிறோம். இப்போ கிரிக்கெட் கூட ஒரு இடத்துல பார்த்தா நீ அங்கே போய் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோங்கிற ஒரு நினைவை தவிர வேறு எதுவும் அங்கே இருக்க முடியாது. அதுக்கு நீ எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கிற? அது இது வந்து அதனால தான் இது வந்து படுகொலை. ஆனால் இதுவே இது வந்து திராவிட மாடல் அரசும் இந்திய ஒன்றிய அரசும் செய்த படுகொலை. எத்தனை பேர்த்துக்கு? 15 லட்சம் பேர்த்துக்கு. இதுவே நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் 25 லட்சம் பேர் ஒரு வாரம் நடத்தணும். ஆமாம் சார். யார் நடத்தினா அங்கே ஒரு படி கொடி பறந்து இருந்தது, கருப்பு கொடி ஒன்று, தமிழண்டான்னு. அப்போ தமிழ் இளையோர்கள்லாம் சேர்ந்து 25 லட்சம் பேர் பெண்கள் ஆண்கள் ஒரு வாரம் நடத்தல, ஒரு கொலையும் நடக்கலையே. ஆமா சார், இப்போ எல்லாரோட வாக்குவாதமும் கூட இதா தான் இருக்கு சார். ஜல்லிக்கட்டு போராட்டம் அவ்வளோ பேர் நடத்தி இரவு நடந்து அத்தனை பேத்துக்கு உணவு, இதையும் அந்த பண்ண அவங்க போடுகிற குப்பைகள் எல்லாம் அந்த இளைஞர்களும் பெண்களுமே எடுத்து சுத்தப்படுத்தி வச்சிருந்த இந்த சமூகத்துக்கு ஒரு போராட்டத்தை கத்து கொடுத்த ஒரு பெரிய இனம். எந்த தனி கட்சியோ எந்த ஒரு தனி மனிதனோ நடத்தாத அவங்க நடத்தி இறுதியில் இந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடாதுன்னு அப்பவும் அரசு அடிச்சுது. அன்னைக்கு மாணவர்கள் அடிக்கும் போது மீனவர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க, மாணவனும் மீனவனும் சேர்ந்துருந்தான். அதே கடற்கரையில் நீங்கள் வெறும் 15 லட்சம் பேர் ஒரு நாள் முழு நாள் கூட இல்லை அறுநாளில் நீங்கள் பாதுகாப்பாக நடத்தி சந்தோஷமாக பார்க்க வந்தவன் துக்கத்தோடு வெளியே போகிற மாதிரி நீங்கள் அனுப்புறீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களை பாதுகாப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை. அவங்க சொல்கிறாங்க 100 இருக்கை தான் கேட்டாங்க, நாங்கள் 4000 இருக்கைகளை வச்சுருந்தோன்னா ஐயா மா சுப்ரமணியம் சுப்ரமணியம் சார் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் 4000 பேரில் இவ்வளோ பேர் சாவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு தெரியல. சொல்லும் போது எவ்வளோ முன்கூட்டியாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு கூட்டம் நடத்துவதற்கு, மாநாடு நடத்துவதற்கு, ஒரு திரையரங்கத்தை நடத்துவதற்கு எண்ணற்ற சட்டத்திட்டங்களை போட்டு நீங்கள் இந்த மக்களை பாதுகாப்பாக ஒரு நடிக்கிறீங்களே, நீங்கள் ஆனால் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆளு மொறுக்கம்லாம் அவ்வளோ மக்கள் சாதாரண வெயிலில் பார்த்துட்டு இருக்கான், நீங்கள் ஏசி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு உள்ளே உட்காந்து, அப்போ நீங்கள் மக்கள் எப்படி இருக்கானா அப்படி தானே இருக்கணும். நீங்கள் அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதுமா? நாங்கள் வந்து பல வெளிநாடுகளுக்கு படப்பிடிப்புக்கும் எங்கள் கட்சி விஷயமாகவும் நாங்கள் பல வெளிநாடுகளுக்கு போகிறோம். இப்போ சமீபத்தில் போன வருஷம் துபாய்க்கு போயிட்டு வரும்போது நாங்கள் ரொம்ப காலதாமதமாக கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால வண்டி வராத ஒரு இடத்துல விபத்தாயிடுச்சு. வண்டி நிற்குது கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டருக்கு, ஆனால் விமான நிலையத்துக்கு போகணும். யாருமே அதை பற்றி இது, ஏன்னா ரெண்டு பக்கமும் அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழி விடலாம், சரண் வந்து எடுத்துருப்போம். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் இந்த மாதிரி கூட்டம் கொடுக்குற இடத்துக்காவது நம்ம இதில் பார்க்குறோம், காணொலியில் பார்க்குறோம் ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று, ஏன்னா மக்கள் போக முடியல. ஆமாம் சார், எல்லா இடத்துலையும் எப்படி நீங்கள் அப்போ ஒன்று பண்ணியிருக்கணும், ஒன்று ரெண்டாக பிரிச்சுருக்கணும், நடந்துகிட்டு இருக்கட்டும். நீங்கள் டிக்கெட் கொடுத்துருங்க, விவிஐபி டிக்கெட் கொடுத்துருங்க, அதெல்லாம் இருக்குது. ஒன்று காலையில் அவங்க எதிர்ந்து இவ்வளோ நேரமோ, இல்லை இவங்க ஒரு 2 மணி நேரம் இடைவேளை விட்டு அதுக்கப்புறம் இவங்கனாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எந்த திட்டமும் இல்லாத மாடுகளை மந்தை மக்களை மாடுகள் ஆடுகள் மாதிரி மந்தைகள் அடிக்கிற மாதிரி அடித்து நீங்கள் ஒரு பெண்கள் வராங்க, இப்போ ஆண்கள் மாதிரி அவங்க இயற்கை இதுக்கெல்லாம் கண்ட இடத்துல போக முடியாது, அதுக்கான கழிவறை இருக்குதா, பால் கொடுக்குற குழந்தைகள் தாய்மார்கள் வராங்க, நீங்கள் ஒரு சின்ன இடத்துக்கு போனால் கூட இன்றைக்கெல்லாம் எங்கே போனாலும் அதுக்குன்னு ஒரு மறைவான பதிவு. சிகரெட் அடிக்கிறது உடம்பு நலம் கெடுக்கிறதுக்கு, சிகரெட் பிடிச்சி செத்து போகிறதுக்கெல்லாம் வைக்கிறான். இது மாதிரியான இதுக்கு ஒரு குழந்தைகள் எப்படி வந்து அவங்க தாங்குவாங்க? அது குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அவன் இயற்கை விபத்துகள் போகிறதுக்கெல்லாம் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் 15 லட்சம் பேரையே பாதுகாக்க முடியாத நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி 8 கோடி பேரை பாதுகாப்பீங்க, இந்தியாவில் எப்படி 140 கோடி பேரை பாதுகாப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இது எதுவும் நாங்கள் குறையாவே சொல்லலை, நீங்கள் எப்படி நடத்திருக்கிறீங்க? 100 பேர்த்துக்கு மேலே அவன், 90 பேர்த்துக்கு மேலே மருத்துவமனையில் இருக்கான். ஆமாம் சார். இப்போ தான் உங்களுக்கு நடந்தது கள்ளக்குறிச்சியில், உங்களுடைய கவனக்குறைவால், உங்கள் கட்சிக்காரங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த மக்கள் நலனை விரும்பாத கண்டபடி சொல்லிடலாம், 68 பேர் செத்தான். அதுக்கு முன்னே தான் மரக்காணத்தில் குறிச்சி 25 பேர் செத்தான்.
அப்போ கும்பல் கும்பலாக இந்த ஒரு அரசு எங்களை ஆள வைக்கவா இல்லை சாகடிக்கவான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இது விபத்து. ஆனால் எதுக்கு டெய்லி வீட்டை நம்ம பூட்டு போட்டு வரோம்? எதுக்கு டெய்லி ஹெல்மெட் போடுறோம்? எப்பயாவது விபத்து நடந்தால் நம்ம காப்பாற்றுக்காத்துக்கும், எப்பயாவது நடக்கிற திருட்டு தடுக்கிறதுக்கு தான் டெய்லி. அந்த மாதிரி நீங்கள் விழிப்புணர்வாக எடுக்கணும் இல்லையா? நீங்கள் என்ன மூளைதானே செலவு பண்ணுறீங்க, அதுக்கான அதிகாரி இருக்கா? இராணுவங்கிறது எப்படி இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இரண்டு பேரும் சேர்ந்து எங்கள் மக்களை கொன்றிருக்கிறீர்கள் தான் என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, கேட்டதை விட அதிகமாகவே ஏற்பாடு பண்ணியிருக்கு. எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டு தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை தான் எங்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். ஸோ இப்படி சொல்லியும் வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. லைக் இப்போது ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தா நீங்கள் எந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க சார்? அதாவதுமா, எதிர்கட்சிகள் வந்து 50 பேர் செத்துட்டான்னு சொல்கிறானா, இல்லை 5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அதனால் அரசு பாதுகாக்கும், இல்லை வெறும் 5 லட்சம் பேர் தான் சேர்ந்தாங்க அதனால் அவங்க கொடுக்க முடியும் பார்க்குறாங்க. இதே நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில், அந்த கொரோனா கட்ட வந்த உடனே அது வருது, அதுக்கான முன்னேற்பு செய்ததை எங்கள் கட்சியினுடைய தலைமை உங்களை பாராட்டு தானே செஞ்சுது. எங்களுக்கு ஒன்றிய அரசு மேலே எப்போதுமே எங்களை மாதிரி சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளுக்கு இந்தியா இந்த நாட்டின் மீதே உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு அரசு, ஒரு தேசம் கிடையாது, சப்கான்டினென்டல், துணை கண்டம். ஏன்னா இங்கே வந்து பல நாடுகள் இருந்துங்க. 1947 அப்புறம் அந்த வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி முனையில் ஒருங்கிணைக்கப்பட்டது தான் இந்த பயமுறுத்துகிற ஒரு அடிமை கூடாரம் தான் இது. அப்படி நம்ம நடத்துகிறோம். ஏன் இதை வந்து வென்று அரசு மேலே இருக்குதுன்னா, எங்களுக்கு வந்து ஒச்சி புயலில் பல மீனவர்கள் வந்து செத்து ஒரு வாரம் கடலில் மிதந்துட்டு இருந்தான். அப்போ வராத இந்த வான்படை உலங்கு ஊர்தி, இந்த விமானம் குரங்கணியில் தீப்பிடிச்சிச்சு, பல பேர் உள்ளே இருக்கான், பல விலங்குகள் இருக்குது. நீங்கள் இதே இப்போ காமிக்கிற ஷோ காட்டுற இந்த ஹெலிகாப்டரும் இந்த விமானமும் தஞ்சாவூர்லேருந்து இருபது நிமிஷத்தில் விமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? எங்களை காப்பதற்கா இல்லை எங்களை பயமுறுத்துவதற்கா? அப்போ வராத இதெல்லாம் இப்போ வந்து காட்டுறீங்களே, எதுக்காக காட்டுறீங்க? காட்டுறீங்க, முறைப்படி காட்டுறீங்களா? அதாவது இவர்களுடைய தவறை சுட்டி காட்டினால் அவன் எதிர்க்கச்சா? சரி, உங்கள் திமுகங்களே உட்காந்து சொல்லுங்கள், இப்போ என்ன நடக்குறீங்க? ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, இளைஞரணி மாநாடுன்னு எங்கள் ஊர்லேயே நடத்துகிறீங்க, எங்கள் ஊர்லேயே பெதராமலத்திலேயே சேதம் பக்கத்தில் 3 மாதமாக திட்டமிடுறீங்க. வேறு எத்தனை பேர்? 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் இருக்குது. 3 மாதமாக திட்டமிடுறீங்க, இருக்கிற மண்டபங்கள் சேலத்துலேருந்து இந்த ஆண்டு கள்ளக்குச்சி வரைங்க எல்லாத்தையும் புக் பண்ணுறீங்க, அங்கே பார்க்கிங் எல்லாம் திட்டமிடுறீங்க, வெறும் 3 லட்சம் பேர். அப்போ உங்கள் கட்சி மாநாடுனா ஒன்று, ஒரு இந்த அரசுனா வேறையா? உனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தானே இந்த அரசு? குறைந்தபட்சமாவது அவருடைய இளவரசருக்கு நாங்கள் பட்டம் சூட்டிருக்கோம், துணை முதல்வராக நடக்கிற முதல் பொதுமக்களுடைய நிகழ்வு. இதுக்காகவாவது ஒரு உயிரும் போதாத பாதுகாக்க வேண்டிய நமக்கு அவசியம் இருக்குது. இப்போ தானே ஃபார்முலா கார் பந்தி நடத்துனீங்களே, அதுவும் மக்கள் புலங்குகிற இடத்தில் நடு இதில் பண்ணீங்களே, அதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? மழை பெஞ்ச உடனே பதறீங்களா? ஐயோ, இந்த நிகழ்ச்சி நின்று. ஆமாம் சார், இப்போ வேற இந்த மழை வரப்போகுது. ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு மந்திரிகளோட துணை முதலமைச்சர் தான் வந்துட்டு கூட்டம் வச்சு எல்லா டிசிஷன்ஸும் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்பயும் முதலமைச்சர் வர வேண்டிய இடத்துல இப்போ துணை முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு இருக்காங்களே. அந்த பொறுப்புக்கு பேர் துணை முதல்வர். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யாருன்னா இப்போ உதயநிதி தான். நீங்கள் அவர் அதுக்கு தானே அதை அந்த அவங்க செய்கிறாங்க. எதுக்கு 26 அவர் தான் முதல்வர், அதுக்கான பயிற்சி தான் இப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு அவர் தான். அது முன்கூட்டி நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அரசு எடுக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் உண்மையாக எடுக்கணும், போனதான் அப்படி தான் சொன்னீங்க, 4000 கோடி செலவு பண்ணிங்க. ஆனால் சென்னையினுடைய நிலைமை என்னான்னு தெரிஞ்சுது. தயவு செய்து வாங்குகிற காசை முழுமையாக அதுக்கு பயன்படுத்தி, ஏதோ நீங்கள் வந்து அதாவது 1 ரூபா ஒரு திட்டத்துக்கு செலவிட்டால் மக்களுக்கு வந்து வெறும் 15 காசு தான் சேர்ந்துங்கிறான். அட்மினிஸ்ட்ரேஷன் 30 ரூபா, லஞ்சமாக 30, இந்த மாதிரியான வேஸ்டேஜ் இதெல்லாம் போய். ஆனால் அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நல்லது பண்ணுங்கிறது தான் அது அரசு, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களை வேணும்னே சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? மழை பெஞ்ச உடனே அப்பா ஒரு அதிகபட்சம் இப்போ அது இடர்பாடுகள், விபத்துகள், புயல்லாம் அது நம்மகிட்ட சொல்லிட்டு வர்றதில்லை. ஆனால் அது வந்தால் கூட பேரிடர் மீட்பு குழுன்னு எதுக்கு வச்சுருங்க நீங்கள்? அரசுங்கிறது அதுதானே. அப்போ நீங்கள் எதுவுமே அது மாதிரி இல்லாத இருந்து அப்புறம் எதிர்கட்சி குற்றம் சொல்கிறான் அப்படின்னா அவரை வச்சு பார்க்குறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னே தெரில. பாருங்கள், முதலாளி ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும்போது முதலாளித்துவம் தான் அந்த புரட்சியை முன்னெடுக்குது. புரட்சி நடத்தினவுடனே என்னாச்சுன்னா, மன்னர்களை எடுத்துவிட்டு முதலாளிகளே மன்னராகிடுறாங்க. அந்த மாதிரி 1940 அப்புறம் மன்னர் மானியம்லாம் ஒழிக்கப்பட்டு
மக்களாட்சி வாக்கெடுப்பு நடத்தி வந்தால் திருப்பி இவர்கள் மன்னராட்சி மாதிரியே உன் வீட்டில் உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, நீங்கள் இன்னும் உங்கள் பையன். அது நான் சொல்லலை, உங்கள் பவளவிழா மாநாட்டில் மஞ்சள் சட்டை போட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் வந்து கலைஞர் வீட்டினுடைய அடிமைகள், கொத்தடிமைகள்ங்கிறான். கொத்தடிமைகளாக இருப்பவனை மீட்பதற்கு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த போராட்டம், வெள்ளைக்காரங்களுக்கு மீட்டெடுத்து சமூக நீதினு நீங்களே சொல்கிறீங்க, அப்படி கொண்டு வரணும்னு பார்த்தா. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் மாற்றுறதுக்கு தான் இந்த திராவிட அரசு, திராவிட விடுதலை அரசு வேலை செய்யுது.